Hello my people, welcome or welcome back to Mathu Lifestyle. So ipo the first time Mathu Lifestyle varinga marakama nama channel like pannunga, share pannunga, subscribe pannunga, pakkathula bell icon click pannunga, appo dhaan na podra videos oda notification ungalku seekrama vandhu serum. Okay guys, iniki or super ana or romba useful ana video paakka porom. Kandippa adha ungalku romba useful ah irukum nenikiren. Ena ellar veetliye sevathila chinna pillinga varaiyada seivanga. So enga veetla rendu vaadinga irukanga, rendu perume sevatha romba kirki eppadi panni vechirukanga paarenga. Yes, naanum kuda chinna vayasula நிறைய கிரிக்கெட் கிளாஸ்ல சோ கிட்ஸ் வந்து நம்மளால தவிர்க்க முடியாது அவங்க வந்து அடிக்கவும் முடியாது அவங்க வரையும்போது அவங்க சின்ன வயசுல இந்த சந்தோஷத்தை வந்து பகிர்ந்தா மட்டும்தான் சின்ன வயசுல தான் இந்த மாதிரி எல்லாம் வரைய முடியும் பெரிய பிள்ளையாய் அவங்களே வரைய மாட்டாங்க பட் ஆனா நம்ம செவத்தை வந்து நம்ம நீட் ஆகணும் கெஸ்ட் வரும்போது அது மாதிரி இருக்கும்ல சோ அதுக்காக இன்னைக்கு வந்து ஹோம் மேடா எப்படி வந்து நம்ம வால் பெயிண்ட் ரெடி பண்றது வித்தவுட் பிஓபி பவுடர் எதுமே இல்லாம வீட்ல இருக்க ஜஸ்ட் 2 இன்கிரிடியன்ட்ஸ் அது வந்து வீட்ல இருக்கதனால நீங்க 10 ரூபாய் மட்டும் தான் செலவு பண்ண போறீங்க சோ என்னடா கலர் கலரா வச்சிருக்க அப்படினு பாத்தீங்கன்னா எஸ் திஸ் இஸ் கோலமாவு சோ கோலமாவு தான் இதோட மெயின் இன்கிரிடியன்ட் சோ எல்லார் வீட்லயுமே வந்து கலர் கோலமாவு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு பண்டிகைக்குமே நம்ம ட்ரெடிஷனல் அதுதான் லைக் தீபாவளி பொங்கல் இதுக்கெல்லாம் நம்ம கலர் கோலமாவு யூஸ் பண்ணுவோம் சோ எங்க மம்மி வந்து ஒரு கொரோனா டைம்ல ஒரு காம்படிஷன் போயிட்டு வந்தாங்க கொரோனா டைம் கிடையாது ஒரு அக்டோபர் மாசம் அந்த மாதிரி போயிட்டு வந்தாங்க போன வருஷம் சோ அப்ப வந்து நிறைய மிச்சப்படுச்சு கலர் குழம்போ ஸோ அதை தான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நான் காமிச்சல இது வந்து ஃபேர் அண்ட் லவ்லி 10 ரூபீஸ் க்ரீம் வந்து வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்க இல்லை எந்த லோஷன் வச்சிருந்தாலும் பரவாயில்ல பட் ஃபேர் அண்ட் லவ்லி ரொம்ப கம்மி ஸோ நான் 10 ரூபீஸ் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து பவுடர் ஸோ உங்கள் வீட்டில் இல்லாத பவுடரா எல்லா வீட்லையுமே பவுடர் இருக்கும் கண்டிப்பாக ஸோ இதை எடுத்துக்கோங்க நான் வந்து எனக்கு பான்ஸ் ஒயிட் பியூட்டி பான்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா தேவையில்லை அது ஆப்ஷனல் தான் நான் இன்னைக்கு வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்படி செய்யுது அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லோ கலர் கோலமாக எடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அது மூழ்கிற அளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா அது மூழ்கிற அளவுக்கு நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் ஸ்பூன் வச்சு நல்லா அதாவது மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா அந்த கலர் வந்து அந்த வாட்டரில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கலர் வந்து கரெக்டாக ஃபுல்லாக அந்த வாட்டரே ஃபுல்லாக எல்லோ கலர் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு வடிகட்டி வழியாக வந்து நீங்கள் வடிகட்டிடுங்க ஒரு கிளாத்தில் வடிகட்டினாலும் பரவாயில்ல காட்டன் கிளாத்தில் வடிகட்டினாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டினாலும் பரவாயில்ல பட் காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் வடிகட்டும் போது அது பியூராக வந்து அந்த வாட்டர் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் வடிகட்டியில் அது வடிகட்டும் போது லைட்டாக அந்த பவுடர் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்லி காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுறதே வந்து பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பவுடர் தானே அது வந்து அந்த வாட்டரில் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்காக நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அப்படியே வந்து நான் வடிகட்டிடுறேன் ஸோ ஓகே கைஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய செஞ்சு வச்சுட்டேன் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இது ஒன்று மட்டும் நான் கடைசியாக இதுதான் என்னோடய கடைசி இதை செஞ்சு முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது நல்லா வந்து வடிகட்டிக்கோங்க இந்த தண்ணி வந்து அப்படியே உள்ளே இறங்கணும் ஸோ இதில் வந்து இந்த மீதி பல்ப் இருக்குல்ல ஸோ மேலே இருக்கிறது அதை மட்டும் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு பெயிண்ட் கிளீந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் செய்ய ஆரம்பிக்கலாம் ஓகே காய்ஸ் இது மாதிரி நல்லா அந்த பல்ப்லேருந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அந்த வாட்டர் எடுத்துக்கோங்க ஸோ அந்த பல்ப்பை எடுத்து நான் ஒரு இதில் வச்சுட்டேன் ஒரு கண்டெய்னரில் மோஸ்ட்லி பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் தான் வந்து நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் ஓகே கைஸ் ஏன்னா கலர் வந்து சாயம் பட்டுச்சுன்னா கஷ்டம் நம்ம பாத்திரத்துலாம் அதனால ஸோ இப்போ வந்து நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி நான் சொல்லலை அது வந்து கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேன் ரொம்ப இல்லை கைஸ் ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்துக்க போகிறேன் ஓகே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரொம்ப வேணும் லைட்டாக பாருங்கள் கைஸ் இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப கொஞ்சம் தான் ஒரு டாட் அவ்வளோதான் அந்த ஒரு டாட் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் வாட்டர் ஊற்றிட்டிங்கன்னா தெரிஞ்சு பால் மாதிரி ஆயிடும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா அந்த க்ரீமை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எல்லோ கலர் வாட்டர் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அதில் ஆட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டருக்கு அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம் ஸோ கைஸ் இப்போ வந்து நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் எடுத்து வச்சிருந்தாலும் இந்த வாட்டர் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த க்ரீமில் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா சுத்தமாக வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா கோலமாவு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து நீங்கள் செவத்தில் வெறும் பெயிண்ட் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டாக நீங்கள் தொடச்சாலே அது பவுடரிஷாக வெளில வந்துடும் ஸோ அதுக்காக இந்த மெத்தட் தான் செஞ்சால் மட்டும்தான் அந்த பெயிண்ட் வந்து உங்கள் செவத்தில் நிற்கும் ஓகே ஸோ அதில் கொஞ்சமாக ஃபேர் அண்ட் லவ்லி அதுக்கப்புறம் இந்த வாட்டர் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வாட்டர் ஒரு 3 டீஸ்பூன் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப வாட்டராகவும் இருக்கக்கூடாது அல்லது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கரெக்ட் லெவலில் உங்களுக்கு தெரியல
உங்கள் க்ரீம் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த லெவலுக்கு நீங்கள் போடணும். ஸோ ரொம்ப வாட்டர்ஷாக இருந்துச்சுன்னா அது வந்து அவ்வளோ பெயிண்ட் வந்து நிற்காது வாலில். ஸோ அல்லது நீங்கள் வந்து 2 teaspoon அளவுக்கு ஃபஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக இருந்தால் அப்படியே விடுங்க, இல்லைனா அது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து இன்னும் கொஞ்சம் 1 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி பாண்ட்ஸ் பவுடர் இருக்குல்ல, ஸோ அதை நான் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணிக்கிறேன், ரொம்ப கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஃபார்ம்ல கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா யூஸ் பண்ண தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். நானே வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து பேப்பர்லாம் போட்டு வச்சுக்கோங்க கைஸ், ஏன்னா பெயிண்ட் வந்து கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வாங்க பெயிண்ட் பண்ண போகலாம், வாங்க. ஸோ கைஸ், என்னடா இருட்டாக இருக்குன்னு பார்ப்பீங்க, எஸ் கரண்ட் போயிடுச்சு வீட்டில், ஷட் டவுன், தஞ்சாவூர் ஃபுல்லாகவே இன்னைக்கு ஷட் டவுன். ஸோ அதனால நான் வந்து கரண்ட் இல்லாததுனால இருட்டாக இருக்குது. ஸோ இன்வெர்டர் இருக்குது, ஆனால் லைட் போட்டோம்னா இன்வெர்டர் வந்து சீக்கிரமாக வந்து தீந்து போயிடும். ஸோ அதனால நான் அதை லைட் ஆன் பண்ணல. ஸோ பெயிண்டிங்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேயா? பெயிண்டிங்லாம் முடிச்சுட்டு லைட் ஆன் பண்ணி ஷோ பண்ணுறேன், இப்போதைக்கு வேணாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பிங்க் கலர் பெயிண்ட் வந்து உங்களுக்கு நான் பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன் வாலில். ஸோ உண்மையிலேயே பிங்க் கலர் வந்து பியோட ஃபேவரட். ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிங்க் கலர்லேயே போயிடலாம். ஸோ நல்லா வந்து நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். அல்லது உங்ககிட்ட பெயிண்ட் ப்ரஷ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டூத் ப்ரஷ் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் பெயிண்டிங் பண்ணலாம். ஸோ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ், வாங்க பெயிண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ கைஸ், எனக்கு வந்து பெயிண்ட் தீந்துருச்சு. ஸோ அதனால நான் இதை வந்து என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் ஆட் பண்ண தேவையில்லை, அதோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சமாக பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, அதே போதும் கைஸ். திரும்பியும் நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு திரும்பியும் மேக் பண்ணலாம் தேவையில்லை. லைட்டாக அதில் தண்ணி, நான் சொன்னால பல்ப் எடுத்து வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி அதில் நீங்கள் கொஞ்சமாக பவுடர் ஆட் பண்ணுங்கள், போதும். ஸோ கைஸ், ஒரு கலர் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் கலர் அடிக்கிறத காமிக்கிறோம் பாருங்கள். காய்ஸ், இப்போ வந்து நான் பிங்க் கலர் அடிச்சு முடிச்சுட்டு அடுத்தது க்ரீன் கலர் அடிச்சிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக அடிச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ காய்ஸ், நான் வந்து ப்ளூ கலர் அடிச்சிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து ப்ளூ கலரும் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே பிங்க் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், ஸோ இந்த 3 கலர் நான் வந்து ஒரு 4 கலர் அடிச்சு காமிப்பேன். ஸோ அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இதில் வந்து ஒரு ட்ராயிங் மட்டும் சின்னதாக பண்ணிட்டுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ட்ரீ மாதிரி ஒரு ட்ராயிங், எனக்கு அவ்வளோ பெயிண்டிங் வராது, சும்மா ஒரு ட்ரைங் லைட்டாக அழகாக இருக்கிறதுக்காக சும்மா ஒரு ட்ரைங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைனில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிக்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் அடிச்சிருக்கேன், சாரி அதை காமிக்க முடியல கைஸ், பட் நான் வந்து பிங்க் கலர், தென் ரெட் கலர், தென் க்ரீன் கலர், தென் ப்ளூ கலர், தென் எல்லோ கலர் அடிச்சிருக்கேன். ஸோ கீழே வந்து நான் பிங்க் கலர் தான் அடிச்சிருக்கேன், அது வந்து லைட் பிங்க் கலர். ஓகேயா? ஸோ இந்த ட்ராயிங்லாம் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க நான் இந்த ட்ராயிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹார்ட் ஷேப், அதில் வந்து அட்டையில் நம்ம நோட் அட்டை இருக்கோம்ல, அதில் வந்து ஹார்ட் ஷேப் வரைஞ்சி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அழகாக அப்படி செவுத்தில் வச்சுட்டு நம்ம பெயிண்டிங் ப்ரஷ் இருக்கோம்ல, நார்மல் யூஸ் பண்ணுற பெயிண்டிங் ப்ரஷ், ஸோ நம்ம ட்ராயிங்க்கு பெயிண்டிங்க்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பெயிண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து நமக்கு நல்லா தின்னாக இருக்கும். ஸோ வாட்டர் கலர் ப்ரஷ் கொடுப்பாங்க, வாட்டர் கலர் ஃப்ரீ, அந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க, அது தின்னாக இருக்கும். ஸோ இந்த கலரை வந்து நான் தொட்டு இந்த மாதிரி மேலே அவுட்டர் லேயர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சூப்பராக வரும்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஹார்ட் டிசைன் பிடிச்சிருக்கா, அல்லது கீழே போட்ட ட்ராயிங் அந்த ட்ரீ டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த டிசைன் கிடச்சிரும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துக்கங்க, செம்ம க்யூட்டாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், டச் பண்ணால் கூட ஒட்டவே ஒட்டாது. ஸோ கைஸ், இது கஷ்டப்பட்டு நல்லது உண்மையிலே, இது கஷ்டம் அவ்வளோ இல்லை, டக்கு டக்கு நீங்கள் பாட்டுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இது ரொம்ப ஈஸி. உண்மையிலே நம்ம வீட்டுக்கு நம்ம வரைகிறதுல நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியாது. அது கண்டிப்பாக ஒரு நிமிஷம் நான் அதை வந்து முடிச்சுட்டு பாட்டு இதை கொடுத்துருக்கோம். என் மம்மி காமிச்சு செம்ம க்யூட்டாக இருக்குது, நான் வந்துடுறேன். இப்போ நான் ஷோ பண்ண போகிறேன் நம்ம வாலை, டென் டென். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ரெட் கலர் பண்ணியிருக்கோம் வித் ஃபுல் ஹார்ட்ஸ், அதுக்கப்புறம் கீழே வந்து ட்ரீ மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மவுண்டெயின் ட்ரீ அந்த மாதிரி ஒரு சீனரியில் வரைஞ்சிருக்கோம். தென்
இவ்வளோதான் கைஸ். ஸோ உண்மையிலேயே போன மீன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சதுக்கும் இப்போ காமிக்கிறதுக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கீழே பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னா நான் அடித்த வீடே. ஸோ இதை ஃபுல்லாக நான் கிளீன் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் மன்ஷியா தேவி. பாய் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் மொரின் மோட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பாய் கைஸ்.